Hi dears, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஜேர்னல் ஸ்டேஷ்னரி செட் பார்ட் 6 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1லேருந்து 5 வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து ஒரு ரெண்டு ஜேர்னல் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு வந்து நான் ஒரு லைட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். லைட் கலரில் இருந்தால் எடுத்துக்கோங்க, ஒயிட் கூட எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கும் வந்து லைன் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு ஒரு சென்டிமீட்டரும் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. எதுக்குன்னா இந்த லைனில் வந்து நம்ம எழுத போகிறோம். இந்த லைனுக்குள்ளே எப்படின்னா மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸு அப்புறம் பாசிட்டிவ் வேர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நீங்கள் கூகுள் அப்படி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும், வேர்ட்ஸாக வரும். எப்படின்னா ஒரு இதில் வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹாப்பி பீஸ்ஃபுல் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி எழுதி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே வந்து செலட்டை போட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் கலர் பேப்பரில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். எப்படின்னா சென்டென்ஸாக பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சது வந்து வேர்ட்ஸ் தான், பட் நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன்னு சொன்னால அது வந்து சென்டென்ஸாக பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம செஞ்சதையும் வந்து போட்டுக்கலாம் அந்த டப்பாலேயே. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஜேர்னலுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஜேர்னல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு ஒயிட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேர்ட்ஸு சென்டென்ஸாக எழுதணும், அப்படி மாடர்னாக எழுதணும். நீங்கள் கூகுளில் இந்த மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸ்ன்னு போட்டாலே வந்து உங்களுக்கு வந்து கூகுள் எப்படி காட்டுனா ஃபாண்ட் வந்து மாடல் மாடலாக டிசைனாக இருக்கும். அந்த மாதிரியே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எழுதிக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக எழுதிக்கிறேன். நான் கொஞ்சம் எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வாட்டர் கலர் கொடுக்க போகிறோம். எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி அங்கங்கே வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன்னா எழுதிட்டு மேலே வந்து கலர் போட்டுட்டேன். பட் நீங்கள் வந்து கலர் பண்ணிவிட்டு மேலே எழுதுங்க, அப்போ தான் வந்து லுக்காக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹைலைட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த பெயிண்ட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஹைலைட்டர் அப்படி இல்லைன்னா வாட்டர் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நான் திரும்பி எழுதிக்கிறேன். நான் வந்து நான் எழுதிட்டு தானே மேலே வாட்டர் கலர் கொடுத்தேன், அதனால் வந்து ரொம்ப லைட்டாக தெரிஞ்சுது நான் எழுதுனது. ஸோ அதனால் மேலே திரும்பியும் கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா கீழே எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே ஃபுல்லாக நம்ம செலட்டை போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.